பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்பவுமே சாமிக்கு தீபம் ஏத்தும் போது திரி இப்படி மொத்தையா இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் உங்களை மாதிரி விளக்கேத்த கஷ்டப்படணும். இப்ப பாருங்க தீபம் எப்படி எரியுதுன்னு. இப்ப புரியுதா எப்படி விளக்கேத்தணும்னு? இந்தாங்க. எனக்கு தெரியும். யார் நீ? என் பேரு காயத்ரி. கண்ணம்மா பாட்டை வேலை விஷயமா கூட்டிட்டு வந்தாங்க. அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அனுமதி இல்லாம என் வீட்டு பூஜை ரூம்ல வந்து நீ விளக்கேத்துவ? உனக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அந்த பொண்ணுக்கு விளக்கேத்து தெரியல, அதான் நான் போய் ஏத்தன. அவளுக்கு தீபம் ஏத்த தெரியல, நீ போய் ஏத்துன்னு நான் உங்ககிட்ட சொன்னனா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் உன்னை ஏத்த சொன்னனா? இல்ல. நீ இந்த வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னால வந்திருக்கியா? உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியுமா? தெரியாது. யாருன்னே தெரியாத நீ சாமி ரூம்குள்ள நுழையலாமா? நுழைஞ்சதும் இல்லாம விளக்கேத்தலாமா? ஏய், உன்னதான் கேக்குறேன், ஏத்தலாமா? அவ ஏன் மருமக? அவளுக்கு விளக்கேத்த தெரியலனா நான் சொல்லி கொடுத்து விளக்கேத்த சொல்லுவேன், இல்லன்னா அவ அம்மா சொல்லி கொடுக்க போறா. அத விட்டுட்டு எந்த உரிமையுமே இல்லாதவனி ஏன் வீட்டுக்குள்ள வந்து விளக்கேத்தனா என்ன அர்த்தம்? ஏ ரேஷ்மா, மனசுல இருக்கிறதுதான் வாயில வரும்னு சொல்லுவாங்க. அத்தை மனசுல இருக்கிறது நீதான். ஆமா, இந்த வீட்டு மருமகன் நினைச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் உனக்கு இந்த வீட்டுல விளக்கேத்த உரிமை இருக்குன்னு சொல்றான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரேஷ்மா. எனக்குமா, நானும் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நீ எதிர்பார்த்த எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. கண்ணம்மா, யாரோ ஊர் பேர் தெரியாத பொண்ண கூட்டிட்டு வர்றது முக்கியம் இல்ல. இந்த வீட்டுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, இந்த ஆதிசங்கரிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இங்க வேலை செய்யறது முக்கியம் இல்ல, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வேலை செய்யறதுதான் முக்கியம்.